ஃபர்ஸ்ட் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 10th டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 10th டாப்பிக் தான் பார்க்க போகிறோம். 10th டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்களும் மூலக்கூறுகளும், இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்கலாம். அணு என்பதன் ஆங்கில சொல் வந்து ஆட்டம் எனப்படும். அணு என்பதன் ஆங்கில சொல் வந்து ஆட்டம் எனப்படும். இது வந்து அட்டாமஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்துள்ளது. ஆட்டம் என்பது அட்டாமஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்துள்ளது. அடுத்து அணுக்கள் என்பது பிரிக்க முடியாத கடின கோளங்கள் என கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான் டால்டன். அணுக்கள் என்பது பிரிக்க முடியாத கடின கோளங்கள் என கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜான் டால்டன். அடுத்து ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீனின் சமன்பாடு வந்து E=mc². ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீனின் சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா E=mc². அடுத்து ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் வந்து ஐசோடோப்புகள் எனப்படும். ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் வந்து ஐசோடோப்புகள் எனப்படும். அடுத்து ஒத்த நிறை எண்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட தனிமங்களின் அணுக்கள் வந்து ஐசோபோர்கள் எனப்படும். ஒத்த நிறை எண்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட தனிமங்களின் அணுக்கள் வந்து ஐசோபோர்கள் எனப்படும். அடுத்து ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையையும் வேறுபட்ட அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட தனிமங்களின் அணுக்கள் வந்து ஐசோடோன்கள் எனப்படும். ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட தனிமங்களின் அணுக்கள் வந்து ஐசோடோன்கள் எனப்படும். ஸோ இது மூணும் வந்து டெஃபினிஷன் தான். ஸோ டெஃபினிஷன் மாதிரி கொடுத்து க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம படிக்கணும். ஸோ அதனால தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து அமீடோ அவகாச்சோ என்னும் இத்தாலிய விஞ்ஞானி, இவரோட காலம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1766 டு 1856. இவர் வந்து வாயுவின் பருமனுக்கும் துகள்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள தொடர்பை வந்து வருவித்தார். ஸோ வாயுவின் பருமனுக்கும் துகள்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமீடோ அவகாச்சோ. அடுத்து திட்ட வெப்ப அழுத்த நிலையில், அதாவது STP, திட்ட வெப்ப அழுத்த நிலை அப்படின்னா STP, இது வாயுவின் மோலார் பருமனின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22.4 லிட்டர் அல்லது 22,400 கன சென்டிமீட்டர். திட்ட வெப்ப அழுத்த நிலையில், அதாவது STP-யில் வாயுவின் மோலார் பருமனின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 22.4 லிட்டர் அல்லது 22,400 கன சென்டிமீட்டர். அடுத்து ஒரு தனிமத்தின் அடிப்படையான துகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அணு. ஒரு தனிமத்தின் அடிப்படையான துகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அணு. அடுத்து ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மிக எளிய அமைப்பின் அளவு வந்து மூலக்கூறு எனப்படும். ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மிக எளிய அமைப்பின் அளவு வந்து மூலக்கூறு எனப்படும். அடுத்து ஓர் அணு நிறை அலகு என்பது கார்பனின் ஒரு அணுவின் நிறையில் வந்து 1/12 ஒரு பாகமாகும். ஒரு அணு நிறை அலகு என்பது கார்பனின் ஒரு அணுவின் நிறையில் 12 ஒரு பாகமாகும். அடுத்து ஒரு மோல் பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் இவற்றை குறிக்கும் எண் வந்து அவகாட்சோ எண் எனப்படும். இந்த அவகாட்சோ எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6.023 × 10³. அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு வந்து 6.023 × 10³. தேங்க்யூ.